அப்போ லாரன்ஸ் மேக்னட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து மேக்னட்டிக் ஃபீல்டில் என்ட்ராச்சுன்னு சொன்னால் இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படிய ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு க்யூ இன்டூ வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இது நீங்கள் தேர்ட் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா ஓகே இதில் க்யூ அப்படிங்கிறது சார்ஜ் வி வெக்டர் அப்படிங்கிறது வெலாஸ்டி வெக்டர் பி வெக்டர் அப்படிங்கிறது மேக்னட்டிக் ஃபீல்டு வெக்டர் ஓகேவா சரி இப்போ இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இப்போ இந்த ரெட்டு பென் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் மேக்னட்டிக் ஃபீல்டை ரெப்ரசன்ட் பண்ணுது பி வெக்டரை இது வந்து வெலாசிட்டி வெக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது இப்போ இந்த வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் தான் இருக்கணும் அவசியம் கிடையாது நமக்கு தீட்ட ஆங்கிளில் கூட ஆக்ட் பண்ணலாம் சரியா இப்போ நம்ம பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜு இப்போ இது உள்ள நமக்கு

அந்த ஃபோல்டட் ஃபிங்கரை விலேருந்து பியை நோக்கி வச்சுன்னு சொன்னால் அந்த தம்பு வந்து எஃபெக்டர்னுடைய டைரக்ஷனை காட்டுது அது அவுட்வோட காட்டுது இதுவே வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இங்கே பாருங்களேன் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் உள்ளே என்ட்ராச்சுன்னா மேக்னட்டிக் ஃபீல்டுக்குள்ளே தீட்ட ஆங்கிளில் அது என்ன செய்யுது இன்வோர்டாக எக்ஸ் ஒய் பிளேனுக்கு இன்வோர்டாக நமக்கு வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது எதனால் மேக்னட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ்னால் புரிஞ்சுக்க முடியுதா சரி இப்போ நம்ம இந்த நம்ம இதே விஷயத்தை நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல ஒரு விஷுவலாக பார்த்துல இன்னொரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம் இது நார்த் போல் இது வந்து என்னது சவுத் போல் அப்போ இந்த இடத்துல இது வந்து வெக்டர் வி வெக்டருடைய டைரக்ஷன் இது மேக்னடிக் ஃபீல்டு வெக்டர் டு சவுத் இது பி வெக்டர் இந்த ஆக்ட் பண்ணுது டு சவுத் ஓகேவா இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜை ஆரிஜினில் வைக்கிறோம் இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜு இந்த வி டேரெக்ஷனில் மூவ் ஆக போகுது இப்போ மூவ் ஆகுதுன்னு வச்சுமே கண்டினியூஸாக இதே இந்த எக்ஸ் ஒய் பிளேன்லேயே அதே பிளேனில் நான் மூவ் ஆகிட்டு இருக்காது அது என்ன பார்க்கும் அப்படின்னு சொன்னால் இட் எக்ஸ்பீரியன்ஸை மேக்னட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம் இல்லையா என்னது இந்த ஃபார்முலா பார்த்தோம் அப்போ இந்த ஃபார்முலா படி இந்த இருந்து எக்ஸ்பீரியன்ஸை ஃபோர்ஸ் நம்ம என்ன செய்யணும் அது எந்த டேரக்ஷனில் ஃபோர்ஸ் அது மேலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு ரைட் ஹேண்டை வைக்கணும் எங்கேருந்து எங்கே வைக்கணும் நமக்கு வி வெக்டர்லேருந்து பி வெக்டரை நோக்கி அந்த ஃபிங்கர்ஸை ஃபோல்டு பண்ணி வைக்கணும் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எங்கேருந்து எங்கே நடக்குது வி வெக்டர்லேருந்து பி வெக்டருக்கு நடக்குது வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இப்போ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வீலேருந்து பிக்கு நடக்குது இல்லையா அந்த டேரக்ஷனில் ஃபிங்கர்ஸை ஃபோல்டு பண்ணி ரைட் ஹேண்டை வைக்கணும் அப்போ எக்ஸ்டண்டிங் தம்ப் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த என்னது டேரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் புரிஞ்சுக்க முடியுதா அதனால் இந்த சார்ஜு பார்ட்டிகிளர் உள்ளே என்ட்ராகிச்சுன்னா அது அந்த எக்ஸ் ஒய் பிளேனுக்கு அப்படி அவுட் வாடாக நம்ம கேக்ட் பண்ணுவோம் அதை நம்மளை நோக்கி வரும் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா சாரி இப்போ நம்ம என்ன செய்யறோம் அதுவே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் நம்ம ஆரிஜினில் வைக்கிறோம் இது தீட்ட ஆங்கிளில் உள்ள என்ட்ராகுது அப்படின்னு சொன்னால் இது எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அதே ஃபார்முலாவில் கியூங்கிற இடத்துல நம்ம மைனஸ் இ அப்படின்னு நம்ம சப்ஸ்க்யூட் பண்ணோம் சார்ஜ் ஆத எலக்ட்ரான் இந்த மைனஸை உள்ள கன்சிடர் பண்ணுமோன்னா உள்ள கன்சிடர் பண்ணால் என்னவாகும் இந்த கிராஸ் ப்ராடக்டில் கன்சிடர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பி கிராஸ் வி கிடைக்கும் இந்த மைனஸை உள்ள கன்சிடர் பண்ணால் அப்போ என்ன செய்யணும் இப்போ கையஃப் அந்த ஃபோல்டட் ஃபிங்கர்ஸை பி வெக்டர்லேருந்து வி வெக்டரை நோக்கி வைக்கணும் இப்போ எக்ஸ்டண்டிங் தம்பி எங்கே காட்டுது இன்வோர்டாக காட்டுது அப்போ இந்த பார்ட்டிக்கல் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் புரிஞ்சிக்க முடியுதா மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுதா சரி நம்ம கொஸ்டனுக்கு போயிடலாமா சரி அடுத்த என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இந்த இங்கு என்ன செய்ய போகிறோம் மோஷனல் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அதுதான் பார்க்க போறோம் இங்கே கவனிங்க பார்க்கலாம் இந்த ரெட் பண்ணு வந்து பி வெக்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது மேக்னட்டிக் ஃபீல்ட் வெக்டர் அது இன்வர்டாக இருக்கும் இந்த வந்து ப் பண்ணுது இது வந்து ஒரு கண்டக்டர் மெட்டல் போகுது போது ஒரு பொட்டன்சியல் டிஃபரன் ஆகுது அதனால ஒரு இஎம்எஃப் டெவலப் ஆகுது அதுக்கான எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்க போகிறோம் அவ்வளோதான் வேற ஒன்றுமே கிடையாது சரி இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாமா இங்கே பாருங்க இந்த இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் பி வெக்டர் இது வந்து வி வெக்டர் லாஸ்ட் வெக்டர் இந்த மெ இந்த மெட்டல் ராடு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலரா இப்படி லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகுது மேக்னட்டிக் ஃபீல்டு இன்வர்டாக இருக்குது அப்போது நம்ம டேரெக்ஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டேரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா வி கிராஸ் பி வைச்சாக்க இந்த மேல் நோக்கி ஆக்ட் பண்ணும் அந்த ஃபோர்ஸ் வந்து மேல் நோக்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அதுவே நெகட்டிவ்லி சார்ஜுடு ஃபோர்ஸ் வந்து மேலேருந்து கீழே இட் எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் புரிஞ்சுக்க முடியுதா இப்போ உங்கள் மைண்டில் இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் மேக்னட்டிக் ஃபீல்டு இன்வர்டு அந்த கண்டக்டர் வந்து லெஃப்ட் டு ரைட்டு மூவ் ஆகும்பொழுது உங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கிங்க அடுத்த ஃப்ரேமில் பார்க்க போகிறோம் மேலேருந்து கீழே அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உள்ளே சுற்றிட்டுருக்கு இல்லையா ரேண்டமாக மூவ் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் ஃப்ரம் டவுன்வர்ட் டைரக்ஷன் அதை மைண்டில் வச்சுக்கிங்க ஓகேவா நம்ம அடுத்த ஃப்ரேமுக்கு போய் இல்லாமல் அதாவது இங்கே அதே விஷயத்த தான் திரும்பவும் பார்க்க போகிறோம் இங்கே என்ன போட்டிருக்காங்க கிராஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் பி அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் வந்து இன்வோர்டு அப்படின்னு அர்த்தம் அதாவது இன் டூ போட்டால் இன்வோர்டு சரி இதை வந்து நம்ம இது ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு இசர் டேஷ் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது இன்வர்டாக இந்த எக்ஸ் ஒய் பிளேனுக்கு இன்வோர்டாக ஆக்ட் பண்ணுது அதை மைண்டில் வச்சுக்கோங்க சரியா ஓகே இப்போது இந்த இடத்துல ஒரு கண்டக்டரை கன்சிடர் பண்ணுங்கள் ஒரு மெட்டல் ராடு ஏபி அப்படிங்கிறது ஒரு மெட்டல் ராடு அதனுடைய லென்த் வந்து எவ்வளோன்னு சொன்னால் எல் இப்போ இந்த மெட்டல் ராடு வந்து எப்படி வச்சுருக்குறோம் அலாங் ஒய் டைரக்ஷன் வச்சுருக்குறோம் அதாவது மேக்னட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக வச்சுருக்குறோம் மேக்னடிக் ஃபீல்டு இன்வர்டு அதுக்கு பர்பண்டிகுலராக வச்சுருக்குறோம் இந்த ராட் வந்து நமக்கு இந்த ரெண்டுக்கும் பர்பண்டிக்குலர் டெரக்ஷனில் மூவ் ஆக போகுது அதாவது லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆக போகுது வீடியோவில் இல்லையா அதே மாதிரி மூவ் ஆக போகுது இங்கே பாருங்க லெஃப்ட் டு ரைட்டு மூவ் ஆகுது இப்போ மூவ் ஆகும்பொழுது அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸ்னால அந்த எலக்ட்ரான் வந்து மைக்ரேட் ஆகுது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுங்க இந்த கண்டக்டர் மூவ் ஆகிட்டே இருக்கும்பொழுதான் அந்த மைக்ரேஷன் நடக்கும் என்னால் ரெண்டையும் சேர்த்து ஒரே சமயத்தில் கொடுக்க முடியல அதாவது இன்னமும் அந்த ராடு மூவ் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் மனசில் அப்போ அதில் மைக்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் கிடையாது சரி அது எவ்வளோ நேரம்னு பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல இந்த கண்டக்டர் வந்து வி வெலாசிட்டியில் லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆச்சுன்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீ எலக்ட்ரானும் அதே வெலாசிட்டியில் மூவ் ஆகும் அப்போ ஒரு எலக்ட்ரானை உள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரானை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகல் எலக்ட்ரான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது இட் எக்ஸ்பீரியன்ஸ் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் சரியா அந்த ஃபோர்ஸனுடைய டைரக்ஷன் வீடியோவில் பார்த்தோம் அந்த எலக்ட்ரான் வந்து பி டு ஏ மைக்ரேட் ஆகுது சரியா இதனால இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸு பி டு ஏ அது மேலே ஆக்ட் பண்ணுது அதனால எலக்ட்ரான்ஸ் வந்து பிஎன்ட்லேருந்து ஏஎண்டுக்கு மூவ் ஆகுது அங்கே ஒரு எலெக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகுது அந்த எலெக்ட்ரிக் ஃபீல்டு என்னது இ வெக்டர் அது பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜ் பி டு ஏ அந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணுது சரியா அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மேக்னட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் என்ன F vector is equal to minus C into V வெக்டர் cross B வெக்டர் இது தெரிஞ்சதில்லையா? Magnetic Lorentz force கான formula. சரி. இப்போம் இங்கே நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் பி டு ஏ அது பார்த்துட்டோம் இல்லையா சரி இப்போது இந்த இது நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த எலக்ட்ரான் மைக்ரேஷன் வந்து கண்டக்டர் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது தான் நடக்கும் இப்போ இது மோஷனில் இருக்குதுன்னு நினச்சிக்கிங்க என்னால் ரெண்டு விஷயத்தையும் ஒரே சமயத்தில் கொடுக்க முடியல சரி இப்போ இந்த மைக்ரேஷன் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குமா அக்குமுலேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அட் த ஏஎன்டு கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குமானா நடக்காது ஏன்னா இந்த கண்டக்டர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும் பொழுது அது மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஃபோர்ஸுனால அந்த எலக்ட்ரான் வந்து மைக்ரேட் ஆகிட்டே இருக்குது ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு பிறகு அந்த மைக்ரேஷன் நின்று போயிடும் ஏன் அப்படின்னு பார்ப்போம் நான் இங்கே ரெண்டே ரெண்டு சார்ஜ் தான் கொடுத்துருக்குறேன் இன்னும் நிறைய சார்ஜ் வந்து அக்குமுலேட் ஆகும் ஸோ ஒரு அகுமுலேட் ஆன பிறகு ஒரு சேச்சுரேஷன் லெவலுக்கு வந்த பிறகு இங்கே ஒரு எலக்ட்ரானை இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கங்க இந்த இடத்துல அப்போது அந்த எலக்ட்ரான் மேலே லாரன்ஸ் மேக்னடிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து டவுன்வோர்ட் டைரக்ஷன்ல ஆக்ட் பண்ணும் அந்த ஒரு எலக்ட்ரானை இமேஜின் பண்ணுங்க அது அந்த எலக்ட்ரானை இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜெலாம் பிடிச்சி இழுக்கும் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் அந்த ஃபோர்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் சாப்டரில் பார்த்துருக்கோம் கூலும் ஃபோர்ஸ் சரியா அப்போது இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானை நம்ம சேச்சுரேட்டர் லெவலுக்கு வந்த பிறகு ஒரு எலக்ட்ரானை கன்சிடர் பண்ண கன்சிடர் பண்ணால் அந்த எலக்ட்ரான் மேலே டவுனோர்ட் டைரக்ஷனில் மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் அப்போ டேரெக்ஷனில் கூலும் ஃபோர்ஸ் அது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த மைக்ரேஷன் நடக்காது புரிஞ்சுக்க முடியுதா ஈவன் தோ கண்டக்டர் நகர்ந்துகிட்டே இருக்கு கண்டினியூஸா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கணும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கணும் நிறைய கன்சிடர் பண்ணுங்க ரொம்ப லெங்க்தியா அப்போ கண்டினியூஸா அந்த ராடு நகர்த்திட்டே இருக்கும்போது மைக்ரேஷன் ஒரு பர்டிகுலர் பீரியட் மட்டும் தான் நடக்கும் சேச்சுரேட்டட் லெவல் நடந்துச்சுன்னா பேலன்ஸ் ஆயிடுச்சு எந்த ஃபோர்ஸு இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து கூலும் ஃபோர்ஸுக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு கூலும் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன எஃப்இ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பீங்கிறது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஓகே எஃப் E vector இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்டு கேபிட்டல் இ வெக்டர் இது வந்து கூலும் ஃபோர்ஸ் சரியா அந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆன பிறகு இந்த மைக்ரேஷன் நின்று போயிடும் அதை புரிஞ்சிக்க முடியுதா சரி இப்போது நம்ம கால்குலேஷனுக்கு போகலாம் அந்த லெவலுக்கு வந்த பிறகு அந்த ஃபர்தராக இந்த எலக்ட்ரான் இந்த வரத்தில் மைக்ரேட் ஆகிறது இங்கே அக்கூமுலேட் ஆகிறது நடக்காது நின்று போயிடும் ஸோ அப்போ இங்கே ஏதோ ஒரு ஆட்டம் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரானாக லாஸ் பண்ணியிருந்தால் அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வரும் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி எவ்வளோது எலக்ட்ரான் இங்கே மூவ் ஆகிருக்கோ அவ்வளோ பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கிறதா அர்த்தம் அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆகிருக்கு புரிஞ்சிக்க முடியுதா சரி இந்த மைக்ரேஷன் நின்று போகுது எப்போது இந்த லெவல் அச்சீவ் பண்ண பிறகு எந்த லெவல் இது இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரிக் கூலும் ஈக்குவல் ஈக்குவலான பிறகு மைக்ரேஷன் நின்று போயிடும் அதனால் அது ரெண்டு ஈக்குவட் பண்ணுங்க சப்போ ஃபோர்ஸ் வந்து மாடுலஸ் மாடுலஸ் ஆஃப் புரியதா ரெண்டையும் ஈக்வேட் பண்ணிருக்கோம் எலக்ட்ரிக் போர்ஸையும் ஈக்குவெட் பண்ணிருக்கிறோம் சரி இப்போ இதுல இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிடலாம் பண்ண பிறகு

Magnetic Field இஸ் ஈக்குவல் to Electric ஃபீல்டு இதுதான் ஃபார்முலா சரியா ஈக்கான ஃபார்முலா E ஈக்கான ஃபார்முலா இப்போ இங்கே ஒரு Electric Potential Difference டெவலப் இருக்கு இது ஹையர் Potential அப்படின்னு சொல்கிறும் இது லோயர் Potential சொல்கிறும் எப்போ அந்த ராடு நகர்ந்துகிட்டே இருக்கும்போது மட்டும்தான் கான்ஸ்டன்ட் வெலாசிட்ட இருக்கும் போது மட்டும்தான் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகும் வாட் the ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் field அண்ட் பொட்டன்ஷியல் difference ஃபர்ஸ்ட் செல்ல பார்த்துருக்கோம் இல்லையா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது பொட்டென்ஷியல் கிரேடியண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது இந்த ரெண்டு எண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை இதனுடைய லெங்க்தால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்கும் சரி இதை கொஞ்சோண்டு ஆல்ட்ரு பண்ணுங்க விஸ் ஈக்குவல் டு இந்த எல் இந்த சைடு வந்துடுது கேபிட்டல் இ இன்டு ஸ்மால் எல் ஓகேவா இது பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா ஓகேவா இந்த ஃபார்முலாவில் இந்த கேபிட்டல் இ எடுத்துட்டு அதனுடைய ஈக்குவலன் டேர்மை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க சப்ஸ்டியூட் பண்ணி வச்சா இதுதான்ப்பா எக்ஸ்பிரஷன் எதுக்கான எக்ஸ்பிரஷன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கான எக்ஸ்பிரஷன் ஸோ அப்போ நமக்கு இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எதனால ஃபார்ம் ஆகுது டியூ டு லாரன்ஸ் ஃபோர்ஸ் இப்போ இங்க கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன நடந்திருக்கு ஆமாம் மெக்கானிக்கல் எனர்ஜினால ஒரு எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆயிருக்கு ஓகேவா அப்போது த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப்டு டியூ டு எனி அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்டு இஎம்எஃப் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸுங்கிறது ஃபோர்ஸ் கிடையாது ஒர்க்டன் அதாவது இங்கே ஒரு கண்டக்டர் மூவ் ஆகிறதுனால அங்கே ஒரு ஒர்க் நடந்திருக்கு அதாவது எலக்ட்ரான் மைக்ரேட் ஆகிறதுக்கு ஒரு ஒர்க் நடந்திருக்கு அந்த ஒர்க்கை செய்கிற ஃபோர்ஸ் வந்து மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸு ஸோ அந்த ஒர்க் நடந்திருக்கு அப்போது அந்த என்ன எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு ஈக்குவலண்டான ஒரு ஒர்க் நடந்திருக்கு ஒர்க் எனர்ஜி பிரின்சிபல் படி அந்த ஒர்க்டனை தான் நம்ம அந்த எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை தான் நம்ம இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம் நல்ல கவனி பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸை தான் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த வி எடுத்துகிட்டு நம்ம இஎம்எஃப் எப்சிலாங் சப்ஸ்க்யூட் பண்ணலாமா ஓகே இது தான் ஃபைனல் எக்ஸ்பிரஷன்

அதனால் இதை மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம் மோஷனல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறோம் சரி இப்போ இந்த ரெண்டு எண்டையும் ராட ரெண்டு எண்டையும் ஒரு லென்த்தியான ஒயராக ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வந்து நம்ம ஒரு மைக்ரோ மீட்டரோடையோ அல்லது மில்லியம் மீட்டரோடயோ கனெக்ட் பண்ணணும் வச்சுக்குமே அப்போ அந்த ராடு மூவ் ஆகிட்டே பொழுது அதில் எவ்வளவு கரண்ட் இன்ட்யூஸ் ஆகுதுங்கிறத நம்ம நம்ம கால்குலேட் பண்ண முடியும் மெஷர் பண்ண முடியும் அதுக்கான ஃபார்முலா ஓம்ஸில் என்ன சொல்லுது ஐஸ் ஈக்குவல் டு விபைஆர் இந்த வி இருக்கிற இடத்துல இஎம்எஃப் எப்ஸ்லாங் டிவிடட் பை ஆர் அப்படிங்கிறது நெட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் அப்போ இந்த எப்சிலாங்னுடைய வேல்யூ இங்கேருந்து கொண்டு வந்து சப்ஸ்க்யூட் பண்ணுங்க பார்க்கலாம் பிஎல்வி டிவிடட் பை ஆர் இதுதான் அந்த கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட்டுக்கான ஃபார்முலா இந்த எப்சிலாங் சிக்கோட்டு பிஎல்வி அப்படிங்கிறது அந்த கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும் பொழுது டெவலப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கான ஃபார்முலா இஎம்எஃபுக்கான ஃபார்முலா புரிஞ்சுக்க முடியுதா சரி இப்போ இந்த கரண்டினுடைய டேரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ரைட் ஹேண்ட் தம்புருல யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் சார் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள் டேரெக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் அப்படிங்கிறது என்ன ஆப்போசிட் டேரக்ஷன் டு த எலக்ட்ரான் ஃப்ளோ அப்போ அந்த கண்டக்டரில் எலக்ட்ரான் வந்து பி டு ஏ மூவ் ஆகிருக்கு எலக்ட்ரான் அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் தான் டேரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ரம் ஏ டு பி புரிஞ்சிக்க முடியுதா அதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க இதுவே ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் ஒரு ஒரு மைக்ரோமீட்டரோட கனெக்ட் பண்ணியிருந்தா நமக்கு கரண்டினுடைய டைரக்ஷன் இங்கே பி டு ஏ டேரக்ஷன் இன்சைட் த ராடு கரண்ட் கன் டேரக்ஷன் ஆஃப் த கன்வென்ஷன் கரண்ட் ஏ டூ பி தெரிஞ்சுக்க அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க புரிஞ்சுக்க முடியுதா ஓகே இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் தரவா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமா ஓகே Subscribe and share my channel Prime Physics. Thank you, my dear students.